பட்டாபிராம் டைடல் பூங்காவை திறந்து வைக்கச் செல்லும் வழியில் திரண்டிருந்த தொண்டர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை பெற்றிருக்கிறார், மக்களிடம் அவர் பேச நேர்ந்ததா, விவரம் என்ன? பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பட்டாபிராமில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த டைடல் பூங்காவை தமிழக முதல்வர் இன்று துவக்கி வைக்க வருகை தந்துள்ளார். குறிப்பாக பட்டாபிரம் டைடல் பார்க் அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு வரவேற்பு காத்திருந்தனர். அப்போது மக்களை கண்ட முதல்வர் நேரடியாக இறங்கி மக்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை ஒவ்வொன்றாக பெற்று மக்களிடம் சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து பட்டாபிரம் மேம்பாலம் மேலிருந்து இந்த டைடல் பூங்காவை கண்டு வருகிறார். உடன் அமைச்சர்கள் அதிகாரிகள் உடன் உள்ளனர். குறிப்பாக இந்த பட்டாபிராம தொழில்நுட்ப பூங்கா திட்டமிட்டில் 21 மாடி கட்டிடத்தில் அதிநவீன ஸ்கை கார்டன், இணையதள மையம் மற்றும் வணிக மையங்கள் உள்ளிட்ட உலக தரத்தில் தொழில்நுட்ப பூங்கா தயாராகியுள்ளது. தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய மற்றும் சென்னை வடமேற்கு பகுதியில் உருவாகியுள்ள இந்த தொழில்நுட்ப பூங்கா ஸ்மார்ட் ஆப்புகள் மற்றும் ஐடிஎஸ் நிறுவனங்களுக்கு முகவரியாக திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் டைடல் பார்க் பட்டாபிராமில் பயன்பாட்டுக்கு வரவேற்பது பெருமைக்குரியது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இன்னும் சில நொடித்துறைகளில் முதல்வர் விழாம எடுக்க வந்து இந்த டைடல் பார்க்கை திறக்க உள்ளார். குறிப்பாக தற்போது அதை பார்வையிட்டு வருகின்றார் பூங்குழலி. டைடல் பார்க் திறக்கப்பட இருக்கிறது, இதன் மூலம் எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்திட்டத்தில்? முதற்கட்டமாகவே இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என கூறப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த ஏற்கனவே இந்த சென்னை அருகே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 3வது அந்த டைடல் பார்க் அமைப்பது பெருமைக்குரியதாக கருதப்பட்டாலும் இந்த திட்டத்தின் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல வர இருப்பதால் ஏறக்குறைய 6000 மேற்பட்ட இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவார் என தெரிகிறது. தமிழக முதல்வர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த டைடல் பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். திரண்டிருந்த மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். பட்டாபிராமை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதி மக்களினுடைய முக்கிய கோரிக்கையாக என்ன இருக்கிறது நவீன்? பட்டாபிராம் பொறுத்த மட்டும் வீட்டுமனை பட்டாக்கள், அதே போன்று சாலை அகலப்படுத்துவது, அடிப்படை வசதிகள், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் விவசாயம் சார்ந்த பகுதியாக கருதப்படும் சூழலில் விவசாயம் சார்ந்த மனுக்களும் இங்கே பெறப்பட்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் நேரடியாக அந்த மனுக்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்கியிருக்கின்றார். அதே போன்று நேரடியாக மக்களிடம் கைகளை கொடுத்து பேசியதும் நம்மால் காண முடிந்தது. தமிழக முதல்வர் வருகை பொதுமக்கள் மட்டுமின்றி கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தனர். வழிநெடுங்கும் அவர்களுக்கு இந்த கட்சி கொடி, அதே போன்று ஏற்கனவே மலர்ந்து வரவேற்பன வழிநெடுங்கும் வரவேற்பு பெற்றது. தற்போது விழா அருகாமல் நம்ம முதலமைச்சர் நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த பெரும் எதிர்பார்ப்புகளிடையே தற்போது டைடல் பார்க் திறக்க பல இருக்கின்றது. ஏற்கனவே இந்த 11 கட்டணங்கள் முதற்கட்டமாக இயங்க இருக்கும் சொல்ல இருக்கும் சூழலில் அனைத்துமே தற்போது நிரம்பியிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கின்றது. அதன் வாயிலாக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த நிறுவனங்களும் இங்கு வர இருக்கும் சூழலால் ஏற்கனவே நிறைய வேலைவாய்ப்பு இருக்கும் என கூறப்படுகின்றது. பொங்கொழி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.